Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் மார்னிங்ல இருந்து நைட் ரூட்டீன் தான் உங்களுக்கு காட்ட போறேன். வாங்க friends, வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னும் நீங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஸோ வந்து வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். மொதல் நாள் வந்து வாஷ் பண்ணலை. ஸோ மொதல் நாள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டதுனால ஸோ அந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி நான் வெயில் வச்சிட்டேன். மோஸ்ட்லி நான்வெஜ் சாப்பிட்டாலே வந்து பாத்திரம் இதெல்லாம் வாஷ் பண்ணி கொஞ்சம் மாடி ஸ்டெப்ஸ் ஏறி வந்து வெயிலில் வச்சுருவேன். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல்லும் போகும். வெயிலில் வச்சு எடுத்தாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாத்திரம்லாம். ஸோ அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல வெயில், அதனால வந்து பெட்டையுமே எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் காய வச்சுட்டேன். ஸோ இந்த சைடில் வந்து கொஞ்சம் நல்லா வெயில் பட்டுச்சு. அது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா காலையிலே வாஷிங் மிஷினில் துணியும் போட்டு விட்டுட்டேன், அதையுமே காய வச்சிட்டேன். காலையில் இந்த மூணு ஒர்க்குமே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாவு அரைக்கணும். ஒரு த்ரீ டேஸாக மாவு அரைக்கல. ஸோ மாவு இல்லாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் காலையிலே வந்து ஊற வச்சிட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா தோல் எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து நம்ம கையாலே எடுத்து விட்டுடலாம். பார்த்திங்கன்னா காலையிலே இதுக்கும் ஊற வச்சிட்டேன். ஸோ வந்து மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இட்லி மாவு அதாவது உளுந்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி தெளித்து தெளித்து தான் அரைக்கணும், அப்படியே ஊற்றிடக்கூடாது. அப்போ தான் நமக்கு நல்லா புஸ்ஸுன்னு வரும். அப்படியே பார்த்திங்கன்னா கையால் லைட்டாக வந்து எடுத்து எடுத்து விடுங்க, இல்லைன்னா அந்த இடையில போய் மாட்டிக்கும். ஸோ வந்து உளுந்து மாவு அரைச்சி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி மாவு போட்டேன். பார்த்திங்கன்னா நான் எப்படி மிக்ஸ் பண்ணுவேன்னா இந்த மாதிரி அரிசி மாவு ஓடிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக உளுந்து மாவு வந்து அதாவது கலக்கிறதுக்கு பதிலாக இப்படி போட்டுருவேன். ஸோ வந்து அதோட வந்து மிக்ஸ் ஆகிடும், ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இட்லி பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விட்டுருவேன். ஸோ வந்து அரிசி மாவு உளுந்து மாவு நல்லாவே மிக்ஸ் ஆகிடும், நல்லா அரைப்பட்டு. ஸோ அப்படியே லாஸ்ட்டாக நான் கையை லைட்டாக விட்டு கலந்து விட்டு எடுத்து வச்சுருவேன். சூப்பராக பாருங்கள், நல்லா கலந்துருச்சு. ஸோ வந்து கையோடு பார்த்திங்கன்னா அந்த இடத்தையுமே க்ளீன் பண்ணிடணும், இல்லைனா பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பிடிச்சி போயிடும் மாவு. ஸோ எல்லாத்தையும் லைட்டாக தண்ணி வச்சு தொடச்சிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அரைக்கிறத விட இந்த க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப வேலையாக இருக்கும், ஏன்னா இதில் நிறைய அங்கங்கே இதாகிடும் மாவு. ஸோ வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும், இல்லைனா அப்படியே அசிங்கமாக திட்டுத்திட்டாக இருக்கும் அப்படியே. ஸோ பார்த்திங்கன்னா சைட் வைஸே நான் வந்து சமைச்சவே முடிச்சிட்டேன். இங்கே மாவு ஓடிட்டு இருக்கும் போதே அங்கே சமையலும் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாசி பருப்பு போட்டு சாம்பார் தான் வச்சுருந்தேன். ஸோ அங்கே காஞ்ச வெசல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அடுக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாத்திரம் இருக்கும், சமைச்ச பாத்திரம்லாம் இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்து கையோட வாஷ் பண்ணி போட்டுருவேன். பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் மேடை சிங்க் எல்லாத்தையுமே வந்து தொடச்சி விடணும். அதுக்கப்புறம் வீட்டை கூட்டி அதையுமே வந்து தொடைக்கணும். இது பார்த்திங்கன்னா மாவு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் புளித்ததுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் வந்து ஊற்றி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அப்போ தான் நமக்கு வந்து புளிக்காமல் இருக்கும் மாவு, நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப புளிக்காமல் இருக்கும். பார்த்திங்கன்னா கிச்சனும் க்ளீனு, அதுக்கப்புறம் ஹாலும் கூட்டி எல்லாத்தையும் நல்லா தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பெட்டே எடுத்துகிட்டு வந்து போட்டு அதில் பெட் ஸ்ப்ரெட்டே போட்டு விட்டுட்டேன். தேவ் பாருங்கள், பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக அதாவது பிரெட் மசாலா பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா பிரெட்டை வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி அதை வந்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து கரம் மசாலா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, முட்டை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்தால் சூப்பரான பிரெட்டு மசாலா ரெடி. செம்ம டேஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா டின்னர் பார்ப்போம். டின்னருக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ணது தான், ஆனால் அதை கொஞ்சம் வித்தியாசமாக நான் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து அதுக்குரிய அந்த சால் நான் சொல்லிக்கிறேன். இதில் என்னென்னா என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க பேஸ்ட்டு மாதிரி.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி அந்த பேஸ்ட்டை வதக்கிட்டு தண்ணி ஊற்றி கரம் மசாலா அதுக்கப்புறம் வந்து மிளகாய்த்தூள் இதை போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் பட்டாணியும் அவிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இது அப்படியே சால்னா மாதிரியே இருக்கும், அதாவது நம்ம இது சாப்பிடுவோம்ல பானிபூரி அந்த குருமா மாதிரியே இருக்கும். பூரி எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கப் நீங்கள் வந்து கோதுமை மாவுனா கால் கப் வந்து ரவை இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, நான் இன்றைக்கி மினி பூரி மாதிரி போல் பெருசாகவே போட்டுட்டேன். இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டு இதில் வந்து அந்த குருமாவை ஊற்றி லாஸ்ட்டாக வந்து ஆனியன் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த குருமாவே ரொம்ப ஈஸி, கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். மோஸ்ட்லி வீட்டில் சின்ன பசங்க பெரியவங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த ஷூட், இது பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இட்லி மாவு வந்து ரொம்ப போட்டு பீட் பண்ணிடாதீங்க, அப்படியே லைட்டாக இது பண்ணிவிட்டு கலந்து விட்டு ஊற்றிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா பொடி அப்புறம் வந்து சும்மா இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாம்பார் வச்சேன், வெறும் பருப்பு தக்காளி பச்சை மிளகா போட்டு ஒரு குயிக் சாம்பார் ஒன்று வச்சேன். ஸோ அதை தான் வச்சு சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.